பிதாசுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உமான்மாவோடும் இருப்பாராக. எசையா தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் 41, இறை வார்த்தை 10. அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். கலங்காதே, நான் உன் கடவுள். நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன். என் நீதியின் வழக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த நாளில் விரும்புகிறபடியினால் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், கலங்காமலும் பயப்படாமலும் இரு என்று. ஆண்டவர் நம்மோடு பேசக்கூடிய வாழ்க்கும் நேரத்திலே நம்முடைய உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சி கடந்து வருகின்றது. ஆண்டவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை நாம் கருத்தில் கொண்டு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர்களாய் இருக்கிறோமா என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் சுய ஆய்வு செய்து கொள்ள வேண்டும். எனவேதான் அநேக புனிதர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது படுக்க போவதற்கு முன்பாக தன்னைத்தானே சுய ஆய்வு செய்து கொள்வார்கள். இந்த நாள் முழுவதும் எப்படி நன்மையான காரியங்களை செய்தார்கள், எந்த தீமையான காரியங்கள் செய்தார்கள் என்பதை அவர்கள் சுய ஆய்வு செய்து செய்த தவறுகளுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து மன்னிப்பு கேட்டுவிட்டு செய்த நன்மையான காரியங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாய் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். அதேபோல் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் படுக்க போவதற்கு முன்பாக சுய ஆய்வு செய்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய ஆத்துமா கரைபடியாமல் இருக்கும், நம்முடைய ஆத்துமா பரிசுத்தமாய் இருக்கும். இந்த உலகத்தில் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு போராட்டம் நம்முடைய ஆத்துமாவை பாதுகாப்பாய் வைத்துக் கொள்வதுதான். எனவேதான் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு கலக்கம் வரக்கூடிய வேளையிலே ஒரு பயத்தின் ஆவி நம்மை ஆட்கொண்டு விடுகின்றது. அந்த பயத்தின் ஆவி நம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய வேளையிலே நம்மால் ஆண்டவரிடம் வர முடிவது இல்லை. நாம் அப்படியே பயந்து பயந்து மன நோயாளியாய் மாறிவிடுகின்றோம். அல்லது மற்றவர்கள் நம்மளை பற்றி பேசக்கூடிய வேளையிலே நாம் செய்யாத காரியங்களை அவர்கள் திரித்து கூறக்கூடிய நேரத்திலும் கூட நம்முடைய உள்ளம் ஒரு வகையான சோர்வை சந்திக்கின்றது. அதன் வழியாக அந்த டிப்ரெஷன் என்று சொல்லக்கூடிய மன நோய் நமக்கு உருவாகி விடுகின்றது. இவை எல்லாவற்றையும் எடுத்து மாற்றுவதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்திருக்கின்றார். எனவே அவரிடம் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஒரு முறை ஒரு சகோதரர் மன தத்துவ ஞானியிடம் போய், நான் மன நோயாளியாய் இருக்கின்றேன், எனவே எனக்கு அறிவுரை கூறுங்கள் என்று சொல்லி கேட்டாராம். அப்பொழுது அவர் புரிந்து கொண்டார், இவர் ஒரு கத்தோலிக்க திருச்சபையை சார்ந்தவர், ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கக்கூடியவர், நற்கருணைக்கு முன்பாக இருந்து ஜபிக்கக்கூடியவர், அன்னை மரியாளிடம் அவர் ஜபிக்கக்கூடியவர் என்பதையெல்லாம் அறிந்து கொண்ட அந்த மன தத்துவ மருத்துவர் அவரிடம் இவ்வாறு சொன்னார். அங்கு இருந்த புத்தகங்களை அவரிடம் காண்பித்திருக்கின்றார். இந்த சகோதரனும் அந்த புத்தகங்களை பார்த்து கொண்டு இருந்தாராம். அதன் நடுவிலே பைபிள் இருந்து இருக்கின்றது. அந்த பைபிளை எடுத்து அவரிடம் கொடுத்து, நீ ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசி, நான் ஒரு மன தத்துவ மருத்துவராய் இருக்கின்றேன், நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவது இல்லை, ஆனாலும் நீ இந்த பைபிளை வாசித்து பார், உன்னுடைய வாழ்க்கை மாறும், உனக்குள் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைக்கு ஒரு விடுதலை கிடைக்கும், இப்பொழுது நீ இருக்கக்கூடிய குழப்பத்திற்கு என்னால் எந்த ஒரு பதிலும் சொல்ல முடியாது என்று அறிவுரை சொல்லி அந்த சகோதரனை அனுப்பிவிட்டாராம். அன்பார்ந்தவர்களை பாருங்கள், நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை சுமக்கக்கூடிய ஒரு பெட்டகமாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் நமக்கு திருச்சபை எல்லா அதிகாரங்களையும் கொடுத்து இருக்கின்றது. ஆனால் அதை பயன்படுத்தாமல் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறபடியினால்தான் கலக்கத்தோடும் பயத்தோடும் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றோம். எனவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பயந்து நடுங்கிக் கொண்டு இருந்த தன்னுடைய சீடர்களை நோக்கி இவ்வாறு சொன்னார்,
சொன்னார். யோவான் நற்செய்தி 14 அதிகாரம் 1 இறை வார்த்தை மீண்டும் இயேசு, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அறிவுரை கூறினார். ஏனென்றால் உள்ளத்தில் கலக்கம் வரக்கூடிய வேளையிலே பயத்தின் ஆவி நம்மை ஆட்கொண்டு விடும். பயத்தின் ஆவி வரக்கூடிய வேளையிலே நம்மால் ஆண்டவரை அணுகி செல்ல முடியாது. எனவே ஒவ்வொரு நாளும் கடவுள் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். நற்கருணை நாதர் மீது நம்பிக்கை கொண்டு நாம் ஜெபிக்கக்கூடிய வேளையிலே நமக்குள் இருக்கக்கூடிய எல்லாவித கலக்கங்களும் மாறி போவோம். யோவேல் தீர்க்கதரிசி புத்தகம் 3 அதிகாரம் 32 இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஆண்டவரின் திருப்பெயரை சொல்லி மன்றாடுவோர் யாவரும் தப்பி பிழைப்பார்கள் என்று. நாம் இந்த உலகத்தில் தப்பி பிழைக்க வேண்டுமே என்றால் எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவருடைய பெயரினால் ஜெபிக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த பொல்லாப்பான உலகத்தில் இருந்து நம்மால் தப்பிக்க முடியும். ஆண்டவர் அண்ட சராசரங்களை படைத்து அதை ஆளும்படியாக நம்மிடம் கொடுத்தார். ஆனால் இந்த உலகத்தில் நடப்பது என்ன? அதிகாரம் படைத்து இருக்கிறவர்கள் எளியோர்களை ஒடுக்குகிறார்கள், ஏழைகளை ஒடுக்கிறார்கள். அதே போல் எல்லா இடங்களிலும் இருக்கின்றது. அதிகாரத்தோடு இருக்கிறவர்கள் நான் என்ன வேணாலும் செய்வேன் என்று சொல்லி அகந்தையோடு அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்காக நாம் ஜெபிக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். எனவேதான் ஒரு முறை கடவுள் அழகாக எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு தரிசனமாகி இவ்வாறு சொன்னார். 3 அதிகாரம் 9 இறை வார்த்தை, அவர்களுக்கு அஞ்சாதே, அவர்களின் பார்வையை கண்டு கலங்காதே, ஏனெனில் அவர்கள் கலகம் செய்யும் வீட்டாராய் இருக்கிறார்கள் என்று. ஆம் அன்பார்ந்தவர்களே, இந்த கலகம் செய்யும் வீட்டார் அந்த காலத்திலே இருந்து இருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மனுகுலத்தை தேடி வருவதற்கு முன்பாகவே அநேக மக்கள் கலவரம் செய்து கொண்டு இருந்திருக்கிறார்கள். இப்பொழுது நாம் பார்ப்பது எல்லாம் ஒன்றும் கிடையாது. இவையெல்லாம் ஒரு எளிதான ஒரு கலவரம் என்று சொல்லலாம். இதற்கு முன்பாக இதற்கு கொடுமையான கலவரங்கள் எல்லாம் நடந்திருக்கின்றன. எனவே எதை பார்த்தும் கவலைப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. என் ஆண்டவர் வெற்றி வீரராய் எனக்கு முன்பாக செல்லுகின்றார், நான் அவரை பின்பற்றி செல்வேன் என்கின்ற விசுவாசத்தோடு நாம் ஆண்டவரை பின்தொடர்ந்து செல்ல வேண்டும். மனிதர்களை பின்தொடர்ந்து செல்லக்கூடிய வேளையிலே கண்டிப்பாக ஒரு நாள் நாம் அவமானத்திற்குள் தள்ளப்பட்டு விடுவோம். இசையா தீர்க்கதரிசி புத்தகம் 51 அதிகாரம் 7 இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, மானிடரின் நிந்தைக்கு அஞ்சாதீர்கள், அவர் தம் இழிச்சொல் கேட்டு கலங்காதீர்கள் என்று. ஆம் அன்பார்ந்தவர்களே, எப்படியும் பேசிவிட்டு போகட்டும், அதற்குரிய பலனை அவர்கள் அனுபவிப்பார்கள். நீங்கள் அவர்கள் பேசக்கூடிய வேளையிலே எதிர்த்து பேசினீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களோடு இருந்து செயலாற்ற மாட்டார். எனவே ஆண்டவரிடம் நாம் ஒப்பு கொடுத்து விட வேண்டும். என்னுடைய வாழ்க்கையிலும் நான் அநேக முறை இப்படிப்பட்ட அனுபவங்களுக்குள் கடந்து சென்றிருக்கின்றேன். நான் என்ன செய்வேன் தெரியுமா? ஆண்டவருடைய பாதத்தில் கடந்து வந்து எல்லாவதூறான பேச்சுகளையும் ஒப்பு கொடுத்துவிட்டு தொடர்ந்து அவருடைய பணியை செய்வேன். இன்றும் ஆண்டவர் என்னை உயர்த்தி இருக்கின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் தேவை என்றால் இந்த நாளிலே கலங்காமலும் பயப்படாமலும் இருந்து ஆண்டவரை நம்பி அவரை நாடி தேடி வாருங்கள். திரு பாடல்கள் 91 அதிகாரம் 11 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவார். எனவே இந்த நாளில் அவர் தன்னுடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கின்றார். எனவே நாம் தொடர்ந்து ஆண்டவரிடம் மன்றாடுவோம், அவரும் நமக்கு பக்கபலனாய் இருப்பார். என்னோடு இணைந்து சிறிது நேரம் மன்றாடுவீர்களா? இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே,
தந்தை, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா. இதோ நற்கருணை நாதராய் பரிசுத்த பலி மேடையில் இருந்து அன்பார்ந்த பிள்ளைகளை உற்று கவனித்துக் கொண்டு இருக்கிறவரே, உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கின்றோம். தேவாதி தேவமும் சர்வ வல்லமை படைத்த ஆண்டவருமாய் இருக்கக்கூடிய உன்னத தகப்பனை உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். இந்த நேரத்திலே கலக்கத்தோடும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் அது கரத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் அவர்களை நிரப்பி அவர்களுக்குள் இருக்கக்கூடிய கலக்கத்தின் ஆவியை எடுத்து மாற்றி, பயத்தின் ஆவியை எடுத்து மாற்றி, உன்னத பலத்தினால் நிரப்பி, இதோ நான் இருக்கின்றேன், உள்ளம் கலக்க வேண்டாம், என் மகளே என் மகனே என்று சொல்லக்கூடிய தந்தையாய் கடந்து வர வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா. உமது திரு பெயரை சொல்லி மன்றாடி ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் எல்லோரும் தப்பி பிழைக்கும்படியாக உமது தூதர்களுக்கு கட்டளையிட வேண்டுமாயுமை நோக்கி மன்றாடுகிறோம் அப்பா. மனிதர்கள் பின்பாக சென்று ஏமாந்து போய்விடாதபடி ஆண்டவரே உம்மை தேடி நாடி வரக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் மாற வேண்டுமாயுமை நோக்கி செவிக்கிறேன் சுவாமி. இந்த அருமையான காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும், தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும், ஆமீன். அருள் இறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அச்சிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும், ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக, ஆமேன். அன்பார்ந்தவர்களை கலங்காமலும் பயப்படாமலும் இருப்போம். ஆண்டவர் தன்னுடைய தூதர்களை அனுப்பி பாதுகாப்பார். நம்மை பாதுகாக்கக்கூடிய தெய்வம் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாமல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமீன்.